அப்படி லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும். யா லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும். ஹே गाइस, வெல்கம் பேக் டு மீடியா நடி அமேஷன் தமிழ் vloggers. ஓகே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கான்கியூபின் லைன்க்கு வந்திருக்கோம். ஈப்போல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் இந்த இடம். நீங்க ஈப்போக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும். அது மட்டும் இல்லாம சத்திரி சண்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லா ஷாப்பும் வந்து ஆன் பண்ணிருக்கோம். இங்க என்ன நம்ம கடை இருக்கோம்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ், மத்த உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். ரொம்ப யூனிக்கான இடம். கண்டிப்பா வந்து ஈப்போக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க மார்க் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா இது ஒன் ஆஃப் த பிளேஸ் டு யூ டு விசிட். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போறதுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து எப்படின்னா ஜஸ்ட் ஒன் லேன் மாதிரி இருக்கும். அந்த லேன் நடுவில் வந்து நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து உங்களுக்கு கடைங்களா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்களேன், நம்ம இன்னும் போயிட்டே இருக்கேன், நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் இங்க உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதை எங்கே போகிறோம்னா உள்ளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸ் போட்டிருக்கு. க்ளோ இன் டார்க் சேன் போட்டிருக்கு. அது மட்டும் எப்படின்னா டார்க் ஆகும்னா இந்த இடத்துல வந்து சேனில் வந்து க்ளோ பண்ணும். ஸோ அதுதான் வந்து போய் பார்க்க போகிறோம் உள்ளுக்கு. வாங்க பார்க்கலாம். எந்த இடத்துல இந்த மாதிரி க்ளோவிங் பீச் இருக்கோ நம்ம அந்த ஓரிஜின் கிட்டேருந்து வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இந்த ரேட்டில் வந்து 100% இட்ஸ் நேச்சுரல் க்ளோவிங் சேன்னு சொல்ல முடியாது. 95% இட்ஸ் நேச்சுரல் க்ளோவிங் சேன் அண்ட் தென் 5% இன்க்ளூட் சம் சோடியம். ஏன் நம்ம சோடியம் இன்க்ளூட் பண்ணுறோன்னா இப்போ வெளிச்சம் பட்டால் அது ஒன்றும் க்ளோ ஆகும். இப்போ லெட்சே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லைட் எடுத்து நான் இதில் வச்சேன்னா இதோட க்ளோவிங் ஒன்றும் கூடியாக இருக்கும். நான் லைட்டை வைக்காமல் இருந்தேன்னா இது இப்படியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து லைட்டு படாமல் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கூடாராக ஆகிடும். லைட்டு பட்டுச்சுன்னா ஒன்றும் கொஞ்சம் க்ளோவிங்காக இருக்கும். ஸோ அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். இதை வந்து நீங்கள் இங்கே மாட்டி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரூமில், காடியில், எங்கே வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ நைட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக க்ளோவிங் அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ரோ வந்து சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைமில் பார்த்தா தான் இதோட அழகு தெரியும். ஸோ நான் அது 1 பாட்டில் வாங்குகிறேன். வாங்கிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம்.
டெல்லி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? வாங்கலாமா? வாங்கி சாப்பிடலாமா? கண்டிப்பா ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பா ட்ரை பண்ணுமா? ஓகே. பேபி கிராப் டெஸ்டிங் கொடுத்தாங்க. டெஸ்டிங் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ அப்படி பார்ப்போம், ஒன்று முன்னுக்கு என்னென்ன தராங்கன்னு வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்குறோம்னா கூமான்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அது என்ன தோடனா ரெயின்போ சிக்கன் சீஸி சாப் மாதிரி, லைக் வந்து நம்ம இழுத்தா வந்து அது லைக் சீஸ் மாதிரி அப்படி லென்த்தாக வரும்னு சொன்னாங்க. அவற்றை பார்ப்போமே. Tunggu 10 minit baru makan dah, sebab kalau makan cheese dia terlalu panas dan kita tertarik. So, kita tunggu dia sejuk sikit. Okay. Pizza Rainbow Cheese Chicken. Try pun ni bakla taste. ஸ்பைசி சீஜி அண்ட் ஸ்பைசியாக இருக்குது. நல்லாயிருக்கு. ரெக்கமெண்டட் டு பாய். ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 19 ரூபா 90 சென்ட். பட் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. கடைசியில் எலும்பு தான் மிச்சம். வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கணுமா? ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணுமா? இங்கே பாருங்கள், வாட்டர்மெலன் உள்ளே அரைச்சி அதோட ஜூஸை வச்சு ஐஸ் கட்டி போட்டு தந்துருக்காங்க. இது உண்மையாக சுவையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குடிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெக்கமெண்டட் பாய். ஆனால் ஒன்று மட்டும், இந்த வாட்டர்மெலனை நீங்கள் இனிப்பாக டேஸ்ட்டாக அதுக்கானு வாங்காதீங்க. ஏன்னா இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? அதுவாய் ஹெல்த்திக்கு வந்து ஓகே. ஏன்னா பிகாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால. நீங்கள் இனிப்புன்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இனிப்பு வந்து ரொம்ப மாடரேட்டாக குறவாக தான் இருக்கும். Thank you.
okay. Ini pair enana kue tipis yang hujan seluangnya raindrop jelly. Ini onde jelly liom plus onde gula melakar seluangnya. Wangga seperti bagla. Ini pati ina konjenal mana ini onde rombo rombo wire lah encah. Dingin da wire lah once. Wangga try seperti bagla. Semuanya ada. Jeli le, onde gula mana tau, peanut dan snacks mana ipotnya, udah irgau. Mereka semuanya ada. Recommended to try. Rainbow ice cream. Semua ini pun honey or cete rasa yang ini par. Karena kacang sila honey itu nang. Honey taste nalar ke.
egg wafer with ice cream durian chocolate mix பண்ணது அது மட்டும் இல்லாம சில டாப்பிங்ஸ்லாம் போட்டுருக்காங்க ட்ரை பண்ணி பாப்போம் இது எப்படி இருக்குன்னு சாக்லேட் நல்லா இருக்கு durian வந்து ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு durian ரொம்ப பிடிக்கும்னா என் வைஃப்க்கு ரொம்ப durian பிடிக்கும் சோ அதனால தான் durian flavor தான் உங்களுக்கு durian பிடிக்கும்னா வாங்க because வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அதர்வைஸ் வந்து இத சாய்ஸ் பண்ணாதீங்க vanilla இல்ல chocolate நல்லா இருக்கும் chocolate நல்லா இருக்கு ட்ரை பண்ணலாம் இந்த egg இருக்கல wafer egg இத ட்ரை பண்ணோம் என்ன இதுல என்ன கொஞ்சம் ப்ராப்ளம்னா வந்து அந்த egg கோட கவுல் சொல்வாங்கல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு சாப்பிட முடியல ரொம்ப ஒரு அளவுக்கு மேல சாப்பிட முடியல அந்த கவுல் அடிக்குது சோ அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு இதுல சோ நீங்க வந்தீங்கனா மேபி வந்து வேற फ्लेவரோட வேஃபர் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்றதுனா ஓகேவா So in the video வந்து early to end வரைக்கும் பாத்துப்பீங்க நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்க்கறனா கண்டிப்பா என் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் அடுத்தடுத்த போற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்